கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து பாடுபடும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஏர்வாடி ஊராட்சியில் தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர், இத்திட்டம் சரித்திர சாதனை படைத்துள்ளது என்றார். தமிழகத்தின் கிராமப்புறங்களில் வாழும் அடித்தட்டு மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், ஏழை எளிய மக்களின் நலனுக்காக திட்டங்களை அஇஅதிமுக அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி வருவதாகவும் அப்போது குறிப்பிட்டார். வீரபாண்டி பனமரத்துப்பட்டி இளம்பிள்ளை பகுதிகளைச் சேர்ந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படுவதுடன் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்படும் மேம்பாலங்கள் விரைவில் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அந்த மினி கிளினிக் துவங்குவதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இங்கேயே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு தலைவலி காய்ச்சல் இப்படி ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக்கை நாடி அங்கு இருக்கின்ற மருத்துவரிடத்திலே தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டால் அந்த வியாதிக்கு தகுந்த மாதிரி நோய்க்கு தக்கவாறு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவார்கள். நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 இடங்களிலே அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் என்று அறிவித்தேன். இதேபோல் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள முத்துநாயக்கன்பட்டியில் மினி கிளினிக்கை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மக்களின் சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகளுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்ற நோக்கில் 7.5% இடஒதுக்கீட்டை அரசு அறிவித்து நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 313 MBBS இடங்களும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 87 இடங்களும் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அவற்றுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் 1650 இடங்கள் கூடுதலாக கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், டிராக்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 9200 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெற்று தரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார்.